வணக்கம். டுடே ஜோன் ரவிச்சந்திரன். டாட்டா நிறுவனத்துக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் எப்போவுமே இருக்குங்க. ஆனால் நானும் மற்ற ரகமாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வெளிவந்த அந்த குவார்டர் ஃபோர் ரிசல்ட்டில் ஒரு நெட் லாஸை காமிச்சிருக்காங்க. காமிச்சதோடு மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்கிட்ட ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 1948 தொடங்கப்பட்ட 5473 கோடி கேபிட்டல் கொண்ட மிட்காப் கம்பெனி தான் இது. பெஸ்டிசைட்ஸ் ஆக்ரோ கெமிக்கல் செக்டரில் இருக்குது. செப்டம்பர், டிசம்பர் அண்ட் மார்ச் இன்றைக்கு வெளியிருந்த இந்த 3 ரிசல்ட்டையும் சேல்ஸ் நெட் ப்ராஃபிட்டை பார்த்தோம் அப்படின்னா 728 கோடி 628 கோடி, இன்னைக்கு வந்த ரிசல்ட் வந்து 508 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து முறையே 56 கோடி 40 கோடி, இன்றைக்கு -14 கோடி, அதாவது லாஸ் 14 கோடி. 52 வீக்ஸ் ஐ வந்துட்டு 362.50 ரூபாயிலேருந்து இறங்கி வந்து 233 ரூபாவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தான். இப்போ ஒரு 20 ட்ரேடிங் டேல மேலே ஏறி வந்து 280 ரூபாவில் வந்து 3 நாளாக கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒன்று திருப்பியும் கீழே இறங்கும் இல்லை மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்த கம்பெனி தான் இந்த டாடா ராலிஸ் இந்தியா லிமிடெட். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு நம்ம வடிவேல் படத்தில் வர்ற காமெடி மாதிரி, நானும் இந்த கம்பெனியில் வந்து 320 ரூபா ரேஞ்சில் ரொம்ப குறைந்த குவான்டிட்டி தான், 10 குவான்டிட்டி வச்சுருக்கேன். அதுலேருந்து எப்படியாவது எக்ஸிட் ஆகணும். எனவே நம்ம நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி அவங்களும் கொஞ்சம் உஷாராகி எப்படியும் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தகவல். வெற்றி நிச்சயம் விழிப்பாய் முதலீட்டாளர்களே என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.